மெட்ரோபீப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவநாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வார வாரம் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் சொன்னபடியே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உக்ரைன் ப்ராப்ளம், இந்த மூணு நாட்டுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ஜென்ரலாக சார் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அதுக்கான அச்சம் வந்து ரொம்பவே அதிகமாயிடுச்சு. கொரோனாவோட பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும், மீண்டும் வந்து அது சூடு பிடிக்குமா என்னன்றதையும் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் மழை வந்து பிப்ரவரி மாதத்தில் பெய்யும் சொன்னார். அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் நல்ல மழை பெஞ்சது சார் சொன்ன மாதிரி. ஸோ இந்த வாரம் வந்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். மெட்ரோபீப் நோயர்களுக்கும் கொரோனா குறியரசுகளுக்கும் எனக்கு என்ன வழின்றதை பார்க்குறேன் சார். மெயினாக இப்போது உக்ரைன் ப்ராப்ளம் வந்து ரஷ்யாவுக்கு இடையில் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. இது எந்த அளவில் போய் முடியும், உண்மையாகவே பிரச்சனை வரும்? கண்டிப்பாக இதோட பதற்றம் வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஏன்னா ரஷ்யா வந்து தன்னை வலுப்படுத்தி வலுவாக வழி பண்ணணும்னு காட்டுறதுனால இது பண்ணுறாங்க. ஆனால் அது குழப்பம்தான், அவங்க பண்ணது அவள் செயலில்லை. இருந்தாலும் குழப்பமான நிலைமை தான். இவங்களுக்கு பிரச்சனை ஆகுது இல்லாமல் இன்னொன்று ஒரு கண்ட்ரிக்கும் பிரச்சனை ஆகும். அது இல்லாமல் இன்னொன்று ஒரு முஸ்லீம் கண்ட்ரிக்கும் அங்கே பிரச்சனை ஆகுறத நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து இந்த குழப்பத்தினால இந்த 10 நாள் ரொம்ப நீடிக்கும். அதுக்கப்புறமா படிப்படியாக குறையலாம். 6ஆம் தேதி வரைக்குமே இந்த ராகு மாறுற வரைக்குமே பல சிம்டம்ஸ் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ராகு மாறுற வரைக்குமே பல சிம்டம்ஸை இது காட்ட தான் செய்யும். ஒரு 3 நாளில் அமெரிக்காவும் ஏதோ ஒரு வழியாக பேச போகுது, அதோட பிரச்சனையும் கிளம்பும். உலக நாடுகள் முழுதுமே ஒரு பிரச்சனையாக தான் ஆகப்போகுது சொல்ல முடியாது. ஒரு நாடு தரமட்டமாக ஆக்கணுன்ற ஒரு நிலைமை வரும், அந்த நிலைமை ஏற்பட போகுது. அந்த மாதிரி பிரச்சனையை எடுத்து வந்தால் பிரச்சனையாகும். இருந்தாலும் இந்த ஒரு குழப்பம் சமாதான நிலைமைக்கு வரும். ஆனால் ஒரு 10 நாள் ரொம்ப குழப்பத்தை உதர்த்தி ஒரு பதற்றமான நிலைமைகள் ஏற்பட்டு அதுக்குறதாக வழிகள் வரும். தங்க வெள்ளி ஏறி இறங்கும், தங்க சலசமே கொதித்து அப்படியே ஏறினே போகலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மக்கள் ஒரு கவனத்தோடு இருக்கிறது நல்ல நல்ல சென்சஸ் வந்து அதுவும் விழுந்து எழுந்துக்கும். அதுவும் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டும் விழுந்து எழுந்துக்கிறத பார்ப்போம். இருபத்தி 23ஆம் தேதி வரைக்குமே சில பதட்டங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் 24ஆம் தேதி 23ஆம் தேதி வரைக்கும் சில பதட்டங்கள் ஏற்பட்டு அது கூட வழிகள் வலுவாகும். அது மூலிமா பண மதிப்பு குறையலாம், இல்லை வெளிநாட்டிலேயே பள்ளி மதிப்புகள் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பெட்ரோல் டீசல்லாம் சில சமயம் சடனாக ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்க்காத ஏறதை நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் வந்து கட்டுக்கடங்காமல் போகும், அந்த நிலைமே இருக்கிறத பார்க்கும். இந்த மார்ச் எண்டு வரைக்கும் ஒரு கொலாப்ஸ் இருக்குது. இந்த மார்ச் எண்டு வரைக்குமேவே வேர்ல்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகத்துக்கும். அந்த நோய்களோட தன்மையும் சில கண்ட்ரியில் அதிகமாகிடும். தேவையில்லாத சில கண்ட்ரிகளை அதிகமாக ஆகிறது கூட பார்க்கலாம். ஒரு கண்ட்ரியில் இல்லவே இல்லைன்ற கண்ட்ரியில் கூட அதிகமாகக்கூடிய நிலைமையை பார்க்க போகிறோம். ஒரு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆலயம் இல்லை ஒரு பெரிய ஸ்டாச்சுவாக இருக்கிறது அதுவும் உடஞ்சிரும். அந்த நிலைமையில் இருக்கக்கூடியதை பார்க்க போகிறாங்க. எதிர்பார்க்காத ஒன்று மழை வடநாட்டிலையும் வரலாம், அதுவும் ஒன்று மழை வந்து இங்கேயும் வரலாம். ஸோ எதிர்பார்க்காத ஒரு அன்எக்ஸ்பெக்டடான மழை திடீர்னு வந்து உருவாகிறத பார்க்கலாம். வெப்பசலனம், சூரியனோட கோல் ரொம்ப அதிகமாக இருக்குது, வெப்பம் அதிகமாக வருதையும் சொல்ல போகிறோம். இன்னும் 2-3 நாளில் அதை பற்றி சொல்லணும். கண்டிப்பாக சார். இப்போ நீ இந்த கொரோனா வந்து பாதிப்பு வந்து இப்போ இந்தியா லெவலில் குறைஞ்சிருந்தாலும் வெளிநாட்டில் அதை கட்டியில் சிலதெல்லாம் ஏறப்போ. இப்போ சீனாவில் வந்து மீண்டும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போயிட்டுருக்கு. 105
ஒன்றும் அதுக்கான வழிகள் அதிகமாக இருக்கிறத பார்க்க போகிறோம். ஓகே சார், இந்த போர் அப்படின்னு சொன்னீங்களே சார், ஒரு ஒரு கண்ட்ரி கூட தரைமட்டம் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போர் பயிற்சிகள் வந்து அதிகம் உண்டு, இப்போ மற்ற நாடுகளுக்கு வந்து கம்மி. இப்போ ஏற்கனவே வந்து இந்தியாவில் வந்து எல்லை பாதுகாப்புகள்லாம் வந்து நீங்கள் போட சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த ரஷ்யா அதுக்கப்புறம் வந்து இந்த உக்ரைன் ப்ராப்ளம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், அவங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு சமாதான நிலைமைக்கு தான் வரப்போகுது, ஆனால் ஒரு குழப்பம் ஏற்பட்டு தான் வரும். அதுதான் இந்த ராகு பண்ணிவிடுவான் அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராகு பிரச்சனை தான் அப்படின்ட்டீங்க. சரிங்க சார், நல்ல விளக்கங்கள் கொடுத்தீங்க. மீண்டும் வந்து மாதராசி குரலோடு சந்திப்போம் சார். வணக்கம். வணக்கம் மெட்ரோபீப் நாயகர்களுக்கும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் இன்னும் நிறைய இருக்குது. வணக்கம்.